ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கேஸுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டிஆர்பியில் இப்போது நோட்டிஃபிகேஷன் சமீபத்தில் விட்டுருந்தாங்க அதாவது அரசு கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் உதவி பேராசிரியர்களை நியமிக்கிறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் டேரெக்டாக அவ்வளோ பெரிய போஸ்டிங்கை வந்து டேரெக்டாகவே வந்து இன்டர்வியூ வச்சு அப்படியே போஸ்டிங் கொடுத்துருதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை எதிர்த்து தான் வந்து இப்போது காஞ்சிபுரத்தை சேர்ந்த வெங்கடேசன் அப்படிங்கிறவரும் சென்னையை சேர்ந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரும் வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க இதுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு மூலயமா மட்டும்தான் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் எந்த போஸ்டிங்க்கும் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஜட்ஜே அவருங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேஸ் எடுத்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அரசு எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தால் கூட எழுத்து தேர்வு மூலமாக தான் வந்து தேர்வு வந்து கண்டெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக வந்து செலக்ட் பண்ணணும் உயர் நீதிமன்றத்தினுடைய தோட்ட சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு கூட இந்த தோட்டம் ரிலேட்டடான போஸ்டிங்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதுக்கு கூட எழுத்து தேர்வு மூலியமாக தான் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கை வந்து நீங்கள் எப்படி டைரெக்டாக வந்து இன்டர்வியூ வச்சு மட்டும் எடுத்துறீங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பதில் சொல்லி ஆகணும் அக்டோபர் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்வித்துறை செயலாளர் கல் கல்லூரி கல்வி இயக்குனர் அதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் டிஆர்பி ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அக்டோபர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நீங்கள் ப்ராப்பரான பதில் தரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உத்தரவிட்ருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா நான் நார்மலாக ஒரு கடைநிலை தேர்வுக்கு கூட கடைநிலை பணிகளுக்கு கூட தேர்வு வச்சு தான் எடுக்கிறாங்க பட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ அப்படின்னும் பொழுது நிச்சயமாக ஒரு சந்தேகத்தை க்ரியேட் பண்ணணும்ல எந்த அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் இது கேஸ் போட்டிருக்காங்க இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபர்தராக இது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ ஒரு சின்ன அப்டேட் தான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் மேபி ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே எதனால் வந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தேர்வுகள்லாம் கூட இருந்துகிட்டு இருக்குது எந்த விதமான எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக இன்டர்வியூ மூலிமா வந்து கேண்டிடேட்டை வந்து ரெக்ரூட் பண்ணுறதில் நூறு சதவீதம் நேர்மையாக இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகமான ஒரு விஷயம் தான் சாதாரண மனுஷனுக்கு கூட அது ஒரு சந்தேகம் வரும் தான் ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்படிங்கிறதே வந்து கேன்சல் பண்ணிட்டுறாங்க சில இதுலலாம் இன்டர்வியூ தேவையில்லை எக்ஸாமினேஷன் மட்டும் வைங்க எக்ஸ்ட்ரா கூட ஒரு எக்ஸாமினேஷன் வைங்க பட் இன்டர்வியூ வேணாம் ஏன்னா இன்டர்வியூவில் வந்து பல பேருக்கு வந்து நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது அதை பொறுத்து தான் வந்து இன்டர்வியூவில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க சில பேர் இந்த பேங்கிங் இதெல்லாம் கூட சொல்லுவாங்க இன்டர்வியூ மட்டும் மெயின்ஸ் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூலே நான் ஒரு மூணு நாலு வாட்டி இன்டர்வியூ போயிட்டேன் அப்போ பாத்துக்கோங்க நம்மளுடைய இது பிடிக்கல நம்ம சொல்கிற விதம் பிடிக்கல அப்படின்னு அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் என்னுடைய ஃபுல் குவாலிஃபிகேஷன் மூலிமா படிச்சுட்டு தானே வந்திருக்கேன் பட் அந்த இன்டர்வியூலன்னு வச்சுட்டு என்னை ஏதோ ஒரு இதில் கார்னர் பண்ணி என்னை வெளியான போகிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு விருப்பம் தானே அண்ட் அதுவும் இல்லாமல் பல ஊழல்களும் இதில் நிறையா நடக்கிறதா வந்து இதுவாக இருக்குது இந்த மாதிரி இன்டர்வியூ வச்சுருக்க எடுக்கிறதுக்குரியதில் அதனால தான் ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்டர்வியூ தேவையில்லை டைரெக்டாகவே வந்து எழுத்துத் தேர்வு மூலயமாவே உள்ளே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறையா இருக்குது ஸோ இதுக்கு இந்த ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஜஸ்ட் அண்ட் அப்டேட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்